இஸ்ரா மூன்றாம் அதிகாரம் இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே ஏழாம் மாதமான போது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள் அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகியும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசையின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபிடத்தை கட்டினார்கள் அவர்கள் அத்தேசத்தின் ஜனங்களுக்கு பயந்ததினால் பலிபீடத்தை அதன் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து அதன் மேல் அவர்கள் கர்த்தருக்கு அந்தி சந்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள் எழுதியிருக்கிறபடியே அவர்கள் கூடர பண்டிகையை ஆசிரித்து நித்திய நியமத்தின்படியும் அன்றாடக கணக்கின்படியும் ஒவ்வொரு நாளிலும் பலியிட்டார்கள் அதற்கு பின்பு நித்தமும் மாதப்பிறப்புகளிலும் கர்த்தருடைய சகல பரிசுத்த பண்டிகைகளிலும் செலுத்தும் தகன பலியையும் கர்த்தருக்கு ஏழாம் மாதம் முதல் தேதியில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த தொடங்கினார்கள் ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் இன்னும் போடப்படவில்லை அப்பொழுது பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் தங்களுக்கு பிறப்பித்த உத்தரவின்படியே அவர்கள் கல் தச்சருக்கும் தச்சருக்கும் பணத்தையும் லீபனோனில் இருந்து கேதுரு மரங்களை சமுத்திர வழியாக யோபா மட்டும் கொண்டு வர சீதோனியருக்கும் தீரியருக்கும் போஜன பானத்தையும் எண்ணெயையும் கொடுத்தார்கள் அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கு வந்த இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதத்தில் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசுதாக்கின் குமாரனாகிய யசுவாவும் மற்றும் உள்ள அவர்கள் சகோதரராகிய ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு வந்த அனைவரும் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியரை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை நடத்தும்படி வைத்தார்கள் அப்படியே தேவனுடைய ஆலயத்தின் வேலையை செய்கிறவர்களை நடத்தும்படி யெசுவாவும் குமாரரும் சகோதரரும் கத்மியலும் குமாரரும் யூதாவின் குமாரரும் இனாதாத்தின் குமாரரும் அவர்கள் சகோதரராகிய லேவியரும் ஒருமனப்பட்டு நின்றார்கள் சிற்பாசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தரை துதிக்கும்படிக்கு தரிக்கப்பட்டு கட்டளையின்படி ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாபின் குமாரராகிய லேவியரையும் நிறுத்தினார்கள் கர்த்தர் நல்லவர் இஸ்ரேவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள் கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள் முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள் வேறே அநேகம் பேரோ கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள் ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறிய கூடாதிருந்தது